Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாம் இன்றைக்கு டபுள் எக்ஸல் சைஸ் நைட் ட்ரெஸ் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த வீடியோவில் வந்து ரொம்பவே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து டாப்போட நெக்கில் வந்து நம்ம வந்து பேட்ச் ஒர்க் வச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இதோட வீடியோ வந்து நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டேன். இதோட லிங்க் வேணால் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். அந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி நம்மளோட ஃப்ரண்ட் நெக் பேட்ச் ஒர்க் வந்து எப்படி நம்ம வந்து ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். பேக் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கணும். பார்த்துக்கோங்க, நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். இனி நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கலாம். கரெக்டாக டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நெக்கோட ஓரத்தில் கரெக்டாக நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். பேக் நெக்கோட ஓரத்தில் நல்ல பக்கமாக வச்சு இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். கிராஸ் பீஸை கரெக்டாக டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நெக் ஒரு ஓரத்தில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இதை வந்து கெட்ட பக்கமாக எடுக்கும்போது நம்ம வந்து கிளாத் வந்து இந்த மாதிரி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த நெக்கோட ஃபினிஷிங் வந்து நமக்கு நீட்டாக கிடைக்கும். அதுக்காக சுருக்கம் எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இனி நம்ம வந்து கிராஸ் பீஸும் அந்த வெட்டு பகுதியின் அந்த தும்பு பகுதி இருக்குது பார்த்தீங்களா, பேக் நெக்கோட அதுவும் சேர்ந்து வரமாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி கிராஸ் பீஸோட ஓரத்தில் ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. கிராஸ் பீஸ்க்கு மேலே தான் அந்த ஓரத்தில் தான் ஸ்டிச்சிங் வந்து இருக்கணும். இப்போ நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து இதை வந்து உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் பண்ண வேண்டியதுதான். நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு மடித்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக கிடைக்கும். அதுக்காக இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸும் பேக் பீஸும் எடுத்து வச்சாச்சு. பார்த்துக்கோங்க, வெளிப்பக்கமாக வந்து ராங் சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஷோல்டரை கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கரெக்டாக ஃப்ரண்ட் நெக்குக்கு மேலே ஃப்ரண்ட் கிளாத்துக்கு மேலே இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. அந்த கிராஸ் பீஸை ஃப்ரண்ட் நெக் முன்னாடி இந்த மாதிரி கரெக்டாக மேல் பக்கமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு ஒரு அரைஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து ஸ்டிச்சிங்க்காக எவ்வளோ வந்து கிளாத் வந்து விட்டு வந்தோமோ அந்த அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டபுள் ஸ்டிச்சிங்கை வந்து போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ண அப்புறம் இந்த மாதிரி கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக எடுத்து விட்டுருங்க. அப்போ நமக்கு வந்து அந்த ஷோல்டர் ஜாயினிங் பக்கம் வந்து தும்பு பகுதி எதுவுமே வெளியில் தெரியாமல் நீட்டாக இருக்கும். பார்த்துக்கோங்க, இதே மாதிரி தான் இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஷோல்டர் வந்து ஜாயினிங் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட்டும் பேக்கும் எடுத்து வச்சிட்டோம். அந்த கிராஸ் பீஸ் இருக்குது பார்த்தீங்களா, பேக் பீஸோட கிராஸ் பீஸ் வந்து கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ்க்கு மேல் பக்கமாக இந்த மாதிரி எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சிங் போட்டேன் பாருங்கள், ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கம் ஷோல்டரும் ஜாயின் பண்ணியாச்சு. ரொம்பவே நீட்டாக வந்திருக்கு பாருங்கள். வெட்டு பகுதி எதுவுமே நமக்கு நெக் போர்ஷனில் தெரியாது. ரொம்பவே நீட்டாக இருக்கும். இனி நம்ம வந்து அந்த கிராஸ் பீஸை வந்து உள் பக்கமாக மடித்து விட்டு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். நம்ம வந்து ஷோல்டர்லேருந்தே ஸ்டிச்சிங் வந்து போட்டுடலாம். கரெக்டாக பேக் பீஸ்க்கு மேலே தான் நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடணும். கரெக்டாக ஸ்டிச்சிங் போட்டுட்டு அந்த நெக் போர்ஷனில் கிராஸ் பீஸை உள் பக்கமாக மடிச்சு விட்டு ஒரு கால் இன்ச் அளவு டிஸ்டன்ஸ் விட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த பக்கம் ஷோல்டர் வழியாக இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக் நெக்கும் ஸ்டிச் பண்ணிட்டோம், ஷோல்டரும் நம்ம வந்து நீட்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இனி நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. கட் பண்ணி வச்சுருக்க ஸ்லீவ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நம்ம வந்து ஒரு இன்ச் அளவு வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்திருந்தோம், அந்த அளவுக்கு கீழ்ப்பக்கம் வந்து மடிச்சுக்கோங்க. கரெக்டாக ஒரு இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு கீழ்ப்பக்கம் வந்து நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ச் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து அரை இன்ச் அளவில் ரெண்டு மடிப்பாக மடிச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்லீவோட கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இதே மாதிரி இன்னொரு ஸ்லீவும் நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஒரு இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து ரெண்டு ஸ்லீவுமே கீழ்ப்பக்கம் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து ஸ்லீவை வந்து நம்ம இனி வந்து நம்ம டாப் கிளாத்துக்குள்ளே ஜாயின் பண்ணிடலாம். கரெக்டாக
இந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கரெக்டாக நம்ம அந்த ஷோல்டரோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி எடுத்துட்டு சென்டர்லேருந்தே கரெக்டாக ஸ்டிச்சிங் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். பிகினர்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி சென்டர்லேருந்தே ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து ஸ்லீவோட அளவு வந்து நமக்கு கரெக்டாக வரும். அந்த சென்டர் வந்து கரெக்டாக ஜாயின்ட் ஆகும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் போடும்போதும் கரெக்டாக இருக்கும் நமக்கு ஸ்லீவ் வந்து. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். கரெக்டாக அந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்மளோட ஷோல்டர் பாயிண்ட்டும் கரெக்டாக ஜாயின்ட் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு சென்டர்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பிகினர்ஸ் உங்களுக்கு வந்து கரெக்டாக வரும். ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் கரெக்டாக வரும். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் பாருங்கள். இன்னொரு பக்கம் ஸ்லீவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு நம்ம வந்து கீழ்ப்பக்கம் வந்து ஓப்பனுக்கு வந்து 1 inch வந்து நம்ம வந்து கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம். கரெக்டாக எந்த இடத்துல வந்து நமக்கு ஓப்பன் வருதோ அந்த இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு கிளாத்தும் சேர்த்து பின் யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு அந்த பாயிண்ட் வந்து சேஞ்ச் ஆகாமல் அதே பாயிண்ட்டில் கரெக்டாக இருக்கும் ரெண்டு கிளாத்லேயுமே. இனி 1 inch அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 inch அளவு வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுருந்தோம். இந்த 1 inch கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு. இனி அந்த பாயிண்டில் வந்து இன்னும் நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிக்கணும். மேல் பக்கத்துலேருந்து ஒரு 1 inch அளவுக்கு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து கரெக்டாக அந்த 1 inch பாயிண்டில் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஸ்டிச்சிங் போட்டு முடிக்கணும். இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணலாம். கரெக்டாக நம்ம வந்து அந்த ஒரு பாயிண்டில் கரெக்டாக இந்த மாதிரி லாக் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சுருங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துல வந்து ஓப்பன் வருது. நான் அந்த இடத்துல கரெக்டாக லாக் ஸ்டிச்சிங் போட்டு முடிச்சிட்டேன். அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஓரமும் நம்ம வந்து கரெக்டாக அந்த பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிவிட்டு அதில் 1 inch அளவு மார்க் பண்ணிவிட்டு இதே மாதிரி ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். பின் யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அந்த இடம் வந்து கரெக்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து இன்னொரு பக்கமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து ஓரம் வந்து ஸ்டிச் பண்ணலாம். நம்ம வந்து சுடிதார் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். 1 inch அளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கிளாத் விட்டுருந்தோம். அந்த 1 inch அளவுக்கு இந்த மாதிரி மடிச்சுக்கணும். அப்போ 1/2 inch அளவுக்கு கிளாத் வந்து டபுளாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இனி நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போட ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து சுடிதார் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே சேம் ப்ரொசீஜர் தான். கரெக்டாக அந்த பாஷை போகிற இடத்துல கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சுருக்கம் எதுவுமே இல்லாமல் கீழ்ப்பக்கமும் அதே மாதிரி தான் 1 inch அளவுக்கு மடிச்சுக்கணும். 1/2 inch அளவுக்கு டபுளாக மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாகவே 1 inch அளவுக்கு நம்ம வந்து மடித்தா போதும். மேல் பக்கமும் சரி தான், கீழ்ப்பக்கம் மடித்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுலேயும் சரி தான். கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க 1 inch அளவுக்கு. இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். கீழ்ப்பக்கமும் ஸ்டிச் பண்ணிட்டேன், ஓரமும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இனி நம்ம வந்து இதில் இன்னொரு ஓரத்துலேயும் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி இன்னொரு ஓரத்துலையும் ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்டிச் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஓப்பன் டாப்போட ஓப்பன் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். ஸ்டிச் பண்ண அப்புறம் ஃபினிஷிங் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். டபுள் எக்ஸல் சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த டாப் வந்து கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நைட் ட்ரெஸ் வந்து டபுள் எக்ஸல் சைஸ் உள்ளவங்க நீங்கள் வந்து போடணும் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இந்த அளவில் நீங்கள் வந்து டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து பேண்டு கிளாத் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். நைட் ட்ரெஸ் பேண்ட் வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். நைட் ட்ரெஸ் பேண்ட் வந்து நான் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கிளாத் வந்து எடுத்திருக்கேன் பார்த்துக்கோங்க. இனி நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து பேண்டு கிளாத் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஒரு பேண்டை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து கால் பகுதி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். அந்த கிராச்லேருந்து வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு கீழ்ப்பக்கம் நம்ம வந்து கால் பகுதி வந்து மார்க் பண்ணியிருப்போம் ஸ்கேல் யூஸ் பண்ணி. அந்த கால் பகுதி தான் நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக 1/2 inch அளவுக்கு கிளாத் விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டேன் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பக்கம் கால் பகுதி வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம் பேண்ட் கிளாத்தோட. இனி நம்ம இன்னொரு பேண்ட் கிளாத் வந்து எடுத்துக்கலாம். ரெண்டு கிளாத் வரும் நமக்கு, இன்னொரு கிளாத் எடுத்துக்கலாம். அதே மாதிரி கிராச்லேருந்தோட கீழ்ப்பக்கம் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கரெக்டாக 1/2 inch அளவுக்கு கிளாத் விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட்டு எடுத்துக்கோங்க.
கரெக்டா அந்த மாதிரி ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க. போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொரு பக்கமும் ஸ்டிச்சிங் வந்து போட்டு முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து கிராச்லேருந்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். கிராச்லேருந்து வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு கிளாத்தை வந்து இந்த மாதிரி ராங் சைடாக எடுத்துக்கோங்க. இன்னொரு பேண்ட் கிளாத்தை வந்து ரைட் சைடாக எடுத்துக்கோங்க. பார்த்துக்கோங்க, ஜாயின் பண்ணியிருக்கிறதுல ஒன்று ராங் சைடு, ஒன்று ரைட் சைடாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ரைட் சைடாக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை ராங் சைடாக இருக்குது பார்த்தீங்களா பேண்ட் கிளாத்து, அதோட உள் பக்கமாக நம்ம இப்போ வந்து விட போகிறோம். பார்த்துக்கோங்க, ராங் சைடாக இருக்கக்கூடிய பேண்ட் கிளாத்தோட உள் பக்கமாக நம்மளோட ரைட் சைடாக இருக்கக்கூடிய பேண்ட் கிளாத்தை இந்த மாதிரி உள் பக்கமாக இன்சர்ட் பண்ணுறோம். இன்சர்ட் பண்ணும்போது கரெக்டாக அந்த கிராச் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ரெண்டு பேண்ட் கிளாத்துக்குமே கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகணும். ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கிளாத்தை வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த கிராச் லென்த் இருக்குது பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவே ரெண்டு பேண்ட் கிளாத்லேயும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த மாதிரி கிளாத் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நமக்கு எப்போவுமே அந்த சென்டர் பாயிண்ட் தான் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகணும். அந்த சென்டர் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி கிளாத்தை வந்து பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ஒரு அரைஞ்ச் அளவுக்கு கிளாத் விட்டு ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். பாருங்கள், அந்த சென்டர் வந்து கரெக்டாக நமக்கு ஜாயிண்ட் ஆகணும். அதே மாதிரி இன்னொரு பக்கமும் இப்போ நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். பாருங்கள், கிராச்லேருந்து வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு பேண்ட் கிளாத்துமே சேர்த்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நான் வந்து காமிக்கிறேன் பாருங்கள், ராங் சைடாக எடுத்திருக்கேன், கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிருக்கு. ரெண்டு பேண்ட் கிளாத்துமே கரெக்டாக நம்ம வந்து ஜாயின்ட் பண்ணியாச்சு. இனி நம்ம வந்து மேல் பக்கம் வந்து எலாஸ்டிக்கு வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். எலாஸ்டிக் வந்து நம்ம வந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த 1.5 இன்ச்சுக்கு கரெக்டாக நம்ம இனி வந்து மேல் பக்கம் வந்து கிளாத் வந்து மடிக்கணும். கிளாத் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஒரு மடிப்பு வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு அதுக்கப்புறம் 1.5 இன்ச் எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக போகிற மாதிரி கிளாத்தை வந்து மடிச்சுக்கணும். கரெக்டாக டேப் வச்சு அளந்துக்கோங்க, 1.5 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. 1.5 இன்ச்சும் அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்காக ஒரு பாயிண்ட்டும் நம்ம வந்து கூட எடுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து 1.5 இன்ச் எலாஸ்டிக் எடுக்கிறீங்க அப்படின்னா 1.5 இன்ச் கிளாத்தும் 1 இன்ச் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங்காக எக்ஸ்ட்ராவாக கிளாத் வந்து எடுத்துக்கணும். நான் அந்த அளவில் தான் கிளாத் வந்து மடிச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. கரெக்டாக இனி அந்த அளவில் மேல் பக்கம் வந்து கரெக்டாக கிளாத்தை மடித்து ஸ்டிச் பண்ணுங்கள். எல்லா இடமுமே நமக்கு வந்து ஒரே மாதிரி வரணும். அப்போ தான் நமக்கு எலாஸ்டிக் வந்து ஈவனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு சைடு வந்து ரொம்பவே உள்ளே போக முடியாமல் இருக்கும் எலாஸ்டிக்கு, இன்னொரு பக்கம் லூஸாக நமக்கு வந்து உள் பக்கமாக போயிடும். நல்லா கரெக்டாக எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் 2 இன்ச் அளவுக்கு கேப் விட்டுக்கோங்க. அந்த கேப் வழியாக தான் நம்ம இப்போ வந்து எலாஸ்டிக்கை வந்து உள் பக்கமாக விட போகிறோம். எலாஸ்டிக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிட்டு கரெக்டாக நம்ம வந்து 2 இன்ச் அளவு கேப் விட்டுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கேப் வழியாக இந்த மாதிரி எலாஸ்டிக்கை வந்து கிளாத்தோட உள் பக்கமாக விட்டுடலாம். சேஃப்டி பின் யூஸ் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி நம்ம வந்து ரோப்பெல்லாம் பேண்ட்டுக்கு வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி எலாஸ்டிக்கை வந்து கிளாத்தோட உள் பக்கமாக இந்த மாதிரி விட்டுக்கோங்க. நம்ம வந்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணும்போது ஈவனாக நமக்கு கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமுமே எலாஸ்டிக் வந்து வெளிப்பக்கமாக எடுத்தாச்சு. இனி சேஃப்டி பின்னை ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டு எலாஸ்டிக்கும் சேர்த்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டாக ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகும்போது நமக்கு ஒரு 1/2 இன்ச் 1/2 இன்ச் சேர்த்து 1 இன்ச் இல்லைனா 3/4 இன்ச் அளவுக்கு எலாஸ்டிக் வந்து போயிடும் நமக்கு. அதுவும் சேர்த்தா நம்ம வந்து ஏற்கனவே கட் பண்ணி எடுத்துருப்போம். இனி நம்ம வந்து கரெக்டாக எலாஸ்டிக் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க போதும். ஸ்டிச்சிங் போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ண அப்புறம் ஃபுல் எலாஸ்டிக்குமே நமக்கு கிளாத்தோட உள் பக்கமாக போகணும். அந்த அளவுக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து இழுத்து விட்டுக்கோங்க. இழுத்து விட்டுட்டு கரெக்டாக நம்ம வந்து ஓப்பன் விட்டுருந்தோம் பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் வந்து உள் பக்கமாக போகிறதுக்கு, அந்த ஓப்பனை வந்து இனி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த ஓப்பன் வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த எலாஸ்டிக்கை மேலே வந்து தையல் பற்றாமல் கிளாத்தில் மட்டும் கரெக்டாக அந்த ஓரத்தில் படுற மாதிரி கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணியாச்சு. கரெக்டாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இனி நம்ம வந்து எலாஸ்டிக் ஃபுல்லாக ஈவனாக எல்லா கிளாத்லேயும் கரெக்டாக நமக்கு வரணும். அந்த அளவுக்கு இனி நம்ம வந்து எடுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், கரெக்டாக நான் வந்து எடுத்து விட்டுட்டேன். எல்லா இடமுமே கரெக்டாக வந்திருக்கு. கிளாத் வந்து ஈவனாக வந்திருக்கு. இந்த மாதிரி கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேண்ட் கிளாத் வந்து நம்ம வந்து போடும்போது கரெக்டாக அழகாக இருக்கும். இனி நம்ம வந்து சென்டரில் வந்து ஒரு ஸ்டிச்சிங் வந்து போட போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து எலாஸ்டிக் வந்து நகர்ந்து போகாமல் ஒரே இடத்துல அப்படியே இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி சென்டரில் எலாஸ்டிக்கை லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க.
நான் வந்து சென்டர்ல வந்து ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம வந்து பேண்டோட மெயில் கிளாத்ல வந்து எலாஸ்டிக் வச்சு ஸ்டிட்ச் பண்ணி முடிச்சாச்சு. இனி நம்ம வந்து கீழ் பக்கம் வந்து ஸ்டிட்ச் பண்ண போறோம். கீழ் பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைட் வந்து நீங்க வந்து அளந்துக்கோங்க. பேண்டோட ஹைட் வந்து நீங்க வந்து போட்டு பாத்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு இனி நம்ம வந்து கிளாத் வந்து கீழ் பக்கம் மடிக்கணும்னு பாத்துக்கோங்க. மடிச்சுட்டு இந்த மாதிரி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் 3/4 இன்ச் அளவுக்கு ரெண்டு மடிப்பு வந்து மடிச்சிருக்கேன். 1.5 இன்ச் அளவுக்கு கிளாத் வந்து மடிச்சிருக்கேன். 3/4 இன்ச் 3/4 இன்ச் அளவுக்கு ரெண்டா நான் வந்து கிளாத் வந்து மடிச்சிருக்கேன். மடிச்சு நான் வந்து கீழ் பக்கம் வந்து ஸ்டிச் பண்றேன். நீங்க உங்க ஹைட் அளவு வந்து பாத்துக்கோங்க. பார்த்துட்டு எந்த அளவுக்கு மடிக்கணுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கீழ் பக்கம் மடிச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன். இதே மாதிரி இன்னொரு பக்கமும் 3/4 இன்ச் அளவுக்கு ரெண்டு மடிப்பு மடிச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அந்த கிளாத்ல அந்த பேண்ட் கிளாத்ல எப்படி மடிச்சோமோ கீழ் பக்கம் அதே அளவுக்கு இந்த பக்கமும் வந்து மடிச்சுக்கோங்க. மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போதான் ரெண்டு கால் பகுதியும் நமக்கு ஈவனா இருக்கும். ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு பாருங்க. ரொம்பவே நீட்டா நம்ம வந்து நம்மளோட நைட் ட்ரெஸ்ஸோட பேண்ட் கிளாத்தும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். XXL சைஸ் உள்ளவங்களுக்கு இந்த பேண்ட் கிளாத் வந்து கரெக்டாக இருக்கும். நீங்கள் வேணால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து பிகினர்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே ஈஸியாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். XXL சைஸ் நைட் ட்ரெஸ் வந்து கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் மெத்தட். என்னோடய சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம ஒரு சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை நீங்கள் வந்து லைக் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.